வெல்கம் டு ஆட்டோகேட் டுட்டோரியல் நம்பர் 65. இமேஜ் கிளிப் கமெண்ட் பற்றி பார்க்கலாம். டுட்டோரியல் 64ல் எக்ஸ் கிளிப் கமெண்ட் பற்றி பார்த்துருப்போம். சேம் அதே போல் தான் இமேஜ் கிளிப் அப்படின்றது. இமேஜ் கிளிப் கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இமேஜில் மட்டும் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். நம்ம ரெக்கார்டு ஏரியாவை மட்டும் நம்ம வந்து விசிபிள் பண்ணுற மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இமேஜ் எப்படி அட்டாச் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம். i18 டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுக்கலாம். அப்படி இல்லை 18 டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா இமேஜ் அட்டாச் அப்படின்ட்டு டைப் பண்ணிட்டு என்டர் கொடுக்கலாம். ஓகே, நான் i18 டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்துட்டேன். ஸோ நம்ம இமேஜ் இருக்கிற லொக்கேஷனை ப்ரௌஸ் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணி என்டர் கொடுத்துருங்க. இப்போ வந்து ஸ்கேல் வந்து 1 கொடுத்துருங்க. ஸோ இதை அன்செக் பண்ணிவிட்டு ஸ்கேல் 1 கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துருங்க. ஸோ நமக்கு வந்து இமேஜ் வந்து அட்டாச் ஆகிடும். எங்கே வேணுமோ அங்கே வந்து கிளிக் பண்ணிட்டோம்னா வந்துடும் நமக்கு. ஓகே, இந்த இமேஜில் வந்து சம் ஏரியாஸ் மட்டும்தான் நமக்கு வந்து விசிபிள் ஆகணும் அப்படின்னும்போது நம்ம வந்து இமேஜ் கிளிப் அப்படின்ற கமெண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா, இமேஜ் கிளிப் அப்படின்ட்டு டைப் பண்ணலாம். அப்படி இல்லை ஐசின்னு டைப் பண்ணி என்டர் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா மெனுபர்லாம் மாடிஃபைல போயிட்டு கிளிப்பில் போயிட்டு இமேஜ் அப்படின்ட்டு கொடுக்கலாம். ஓகே, ஐசி என்டர் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து இமேஜை வந்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து வரும். ஸோ நியூ பவுண்ட்ரி அப்படின்றது சேம் அதே போல் பவுண்ட்ரியை வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இதில் போயிட்டு பாலிகனல் அப்படின்ட்டு கொடுத்துட்டு நமக்கு ரெக்கார்டு பவுண்ட்ரி வந்து நம்மளே ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த பவுண்ட்ரி மட்டும்தான் வேணும் அப்படின்னும் போது கிளிக் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். ஸோ அந்த பவுண்ட்ரிக்குள்ளே இருக்கிறது மட்டும் நமக்கு வந்து விசிபிள் ஆகும். ஓகே, இப்போ கண்ட்ரோல் செட் கொடுத்துட்டேன். ஸோ நம்ம இந்த கமெண்ட் போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பாலிலைன் இருக்குன்னா, எக்ஸாம்பிள் பாலிலைன் வந்து கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ இந்த பாலிலைனை வந்து பவுண்ட்ரியாக ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து செலக்ட் பாலிலைன் அப்படின்ட்டு கொடுத்துக்கலாம். ஐசின்னு கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்டேன். ஸோ ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு நியூ பவுண்ட்ரியில் போயிட்டு செலக்ட் பாலிலைன் அப்படின்ட்டு இருக்கு, அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாலிலைனை கிளிக் பண்ணோம்னா அந்த பாலிலைன் வந்து பவுண்ட்ரியாக அது வந்து எடுத்துக்கும். பாலிலைன் டெலீட் பண்ணாலும் நமக்கு வந்து அந்த பவுண்ட்ரி வந்து அப்படியே இருக்கும். ஓகே, கண்ட்ரோல் செட் கொடுத்துட்டேன். ஐசி கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்டேன். இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ ரெக்டாங்குலர் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நமக்கு வந்து பவுண்ட்ரி வந்து ரெக்டாங்குலர் ஷேப்பில் வேணும் அப்படின்னா ரெக்டாங்குலர் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு கார்னர் அண்ட் செகண்ட் கார்னர்னு கொடுத்தோம்னா அந்த ஆப்ஜெக்ட் மட்டும் நமக்கு வந்து விசிபிள் ஆகும். ஓகே, அடுத்தது இன்வெர்ட் கிளிப் அப்படின்ற ஆப்ஷன் பற்றி பார்க்கலாம். ஐசி என்டர். ஸோ இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு நியூ பவுண்ட்ரியில் போயிட்டு இன்வெர்ட் கிளிப் அப்படின்ட்டு கொடுத்துருமோனா நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுற பவுண்ட்ரியை தவிர்த்து மற்ற ஆப்ஜெக்ட்லாம் நமக்கு வந்து தெரியும். ஸோ இப்போ வந்து இன்வெர்ட் கிளிப் வந்து கிளிக் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ ரெக்டாங்குலரில் போயிட்டு பவுண்ட்ரியை வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறோம். ஸோ நம்ம ஸ்பெசிஃபை பண்ண பவுண்ட்ரி உள்ளே இருக்கிறது வந்து தெரியாது, அவுட் சைடு இருக்கிறது வந்து தெரியும். ஓகே, இப்போ ரெக்டாங்குலர் ஷேப்பில் பவுண்ட்ரி வந்து கிரியேட் பண்ணிடலாம். ஐசி என்டர். இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு நியூ பவுண்ட்ரியில் போயிட்டு ரெக்டாங்குலர் போயிட்டு ஸோ பவுண்ட்ரி வந்து ஸ்பெசிஃபை பண்ணியாச்சு. அடுத்தது ஆன் ஆஃப் டெலீட் ஆப்ஷன் பற்றி பார்க்கலாம். ஐசி என்டர். ஸோ இந்த மூணு ஆப்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா கிளிப்பு க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் யூஸ் பண்ணணும். ஐசி என்டர். இப்போ வந்து இமேஜ் கிளிப்பு டைரெக்டாக கிளிக் பண்ணணும். இப்போ வந்து ஆஃப் அப்படின்ட்டு கொடுத்தோம்னா இந்த டோட்டல் இமேஜ் நமக்கு வந்து விசிபிள் ஆகும். ஸோ ஆஃப் அப்படின்ட்டு கொடுக்குறேன். ஸோ நமக்கு வந்து கிளிப்பில் இருக்கிறது மட்டும், பவுண்ட்ரியில் இருக்கிறது மட்டும் வராது, எல்லா இமேஜும் நமக்கு வந்து தெரியும். அகைன் போயிட்டு இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு ஆன் அப்படின்ட்டு கொடுத்தோன்னா பவுண்ட்ரிக்குள்ளே இருக்கிறது மட்டும் நமக்கு வந்து தெரியும். ஓகே, அகைன் போயிட்டு நம்ம வந்து டெலீட் அப்படின்ட்டு கொடுத்தோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளிப்பு வந்து டெலீட் ஆகிடும். ஸோ இப்போ போயிட்டு நான் வந்து ஆன் ஆஃப் இது கொடுத்தாலும் நமக்கு வந்து ஒர்க் ஆகாது, ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி அதை வந்து டெலீட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ கண்ட்ரோல் செட் கொடுக்குறேன் நான். ஸோ இப்போ வந்து கிளிப்பு இருக்குது, இதை வந்து நம்ம வந்து கமெண்ட் மூலமாக போயிட்டு தான் டெலீட் பண்ண முடியும். டைரெக்டாக எரேஸ் அப்படின்ட்டு கொடுக்குறேன். இ என்டர் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இமேஜை சேர்த்து அது வந்து டெலீட் ஆகிடும். நமக்கு அந்த கிளிப்பு மட்டும் டெலீட் ஆகணும் அப்படின்னா கமெண்ட் உள்ளே தான் போயிட்டு பண்ணணும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.